நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னங்க சொல்லுடே. நாலூருக்கும் பொதுவான மாகாளியம்மன் கோவில பத்தி பஞ்சாயத்துல பேச போறீங்க? ஆமா, அதுக்கு என்னப்ப? உங்களுக்கும் பொம்மை நாயக்கருக்கும் இருக்க பகைய மனசுல வச்சுக்கிட்டு தகராறு ஒண்ணும் பண்ணிக்காதீங்க. முதல்ல காப்பி எப்படி போடுறதுன்னு கத்துக்க, அப்புறம் என்ன பத்தி பதில் சொல்லலாம். வாங்க. Thank you.
பஞ்சாயத்துக்கு வர வேண்டியவங்கள வந்துட்டாங்க, நீங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க. வருஷா வருஷம் நடக்கிற நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மாகாளியம்மன் கோவில் திருவிழா நாளைக்கு நடக்க போகுது. அந்த கோவில் நாலு ஊருக்கும் பொதுவா இருக்கிறதுனால நம்ம ஊர் சார்பா கொண்டு போற சீரு சிறப்பா இருக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். சீர்வரிசை உடைக்கிற தேங்காய் கொளுத்தர் கற்பூரம் போடுற மாலை இதானே? நம்ம ஊருக்காரங்க சாமி தேர வடம் முடிச்சு இழுக்கணும், அதுக்கு அந்த மூணு ஊருக்காரங்களே சண்டையில ஜெயிக்கணும். இதுக்கு இந்த பொம்மை நகர் என்ன பண்ண போறாரு? அப்படி கேளுங்க ஐயா, ஊர் மரியாதையை காப்பாத்த முடியாது. இவரு சீர்வரிசையை பத்தி பேசினா என்ன அர்த்தம்? ஊர் மரியாதையை காப்பாத்துறாரோ இல்லையோ, தலைவர் பதவியை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காரு. வயசு பொண்ணுக்கு வைத்தியம் பண்ணா காசுதான் கொடுக்க முடியும், கல்யாணம் ஜெயிக்க முடியும். தேர் வடம் பிடிக்கிறதுக்கும் தலைவர் பதவிக்கும் ஏண்டா முடிச்சு போட்டு பேசுறீங்க? நான் அப்பவே நினைச்சேன், 20 வருஷமா கோயில் பிரச்சனைக்கு வராத மாறனாக்கிரு இன்னைக்கு மட்டும் வந்திருக்கிறாரு, இதுல ஏதோ ஒரு வில்லங்க வரும் நினைச்சேன், சரியா போச்சு. ஏங்க ஆள் கால் கசாமசான் பேசிட்டு இருக்க, எங்கேயே இருக்கிற மாகாளியம்மன் கோயில் வடம் பிடிக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிறேன், இங்கேயே நம்ம ஊர்ல இருக்கிற ராக்காய் கோயில் 20 வருஷமா பூட்டியே கிடக்கிறது, அதை திறக்கிறதுக்கு ஒரு வழி பண்ண கூடாதா? நல்லா சொன்னீங்க ஐயரே, உள்ளூர் சாமிக்கு விலங்க மாட்டி வச்சுட்டு வெளியூர் சாமிக்கு விளக்கேத்தி வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஏமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேசுற, இப்ப எப்படி தலைவர் பதவிக்கு ரெண்டு பேரும் தகராறு பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி ராக்காய் கோயில்ல யாருக்கு முதல் மரியாதைன்னு பொம்முநாய்க்கர் அப்பாவும் மாறநாய்க்கர் அப்பாவும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வெட்டிக்கிட்டாங்க. கோயில் வாசப்படியில ஒருத்தர் செத்தாரு, ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இன்னொருத்தர் செத்தாரு. அன்னைக்கு இழுத்து மூடுன ராக்காய் கோயிலு இன்னைக்கு வரைக்கும் பூட்டியே கிடக்குது. அட ஏயா பழைய கதையெல்லாம் பேசிட்டீங்க, இந்த பாருங்க நம்ம ஊருக்காரங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். நாளைக்கு நடக்க போற மாகாளியம்மன் கோயில் திருவிழாவில நம்ம ஊர் மரியாதையை நான் காப்பாத்தி தேர வடம் புடிச்சு காட்டுறேன். அப்படி காட்டலன்னா இந்த பொம்மை நாயக்க அள்ளி முடிச்சு கொண்ட போட்டாலும் ஆம்பளை ஆம்பளைதான், எருது இழைச்சாலும் கொம்பு இழைக்காது. நாளைக்கு நடக்க போற வடம் பிடிக்கிற போட்டியில நம்ம ஊர் ஜெயிக்கல, எனக்கு இந்த தலைவர் பதவியே வேண்டாம். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஜாதி, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நாளைக்கு எல்லாம் கோவில சந்திப்போம். பொம்மை நாயக்க சொன்னதை செஞ்சு காமிப்பாரியா? என்ன மாகாளி அம்மன் கோவில்ல பாட்டு சாதம் கேக்குது? கோவில் நிர்வாகிகளின் சார்பாக வருக வருகவன வரவேற்கிறோம். அடுத்தபடியா பெரியூர், ஊத்துக்குழி, ஜல்லிப்பட்டி, ராக்காய் கோயில் இந்த நாலு ஊருக்காரங்களும் கம்பு சண்டையில மோத போறாங்க. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க மாகாளி அம்மன் கோயில் தேர வடம்புடிச்சு இருப்பாங்க. இப்போ போட்டி ஆரம்பமாக போகுது. போன வருஷம் போட்டியில ஜெயிச்ச பெரியூர் வீரர் கூட இப்ப ஜல்லிப்பட்டிக்காரர் மோதுவார். போட்டியில கலந்துக்காத ராக்காய் கோயில்காரங்க இந்த வருஷம் போட்டியில மோத போறாங்க.
ராக்காய் கோயில்ல எவனுமே ஆம்பளைங்க இல்லையாடா. எங்க ஊர் பொம்பளைங்க மஞ்சள் அரைச்சு கொடுப்பாங்க, வாங்கி பூசிக்கடா. இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அவன் பொம்மை நாய்க்கு வீட்டு உப்ப தின்னு வளர்ந்தவனாச்சே. இப்ப நடந்த போட்டியில ராக்காய் கோயில் ஊருக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த வருஷம் மாகாளி அம்மன் கோயில் தேர அவங்க வடம் பிடிச்சு இழுப்பாங்க.
ஊருக்காக கம்பெடுத்து சண்டை போட்டு யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனா தேர வடம் பிடிச்சு இருக்கிறதுக்கு ஒரு அந்தஸ்து ஜாதி வேணும். போடா அந்த பக்கம் சொல்றேன்னா போட. போடா அந்த பக்கம் எழுந்தீரா. ஜெய் மகாளி அம்மா. வெடிப்படி விட்டா மிராசு பட்டா போட்டானா கொட்டாயி விட்டுவேன் கோர்ட்டுக்கு போனாங்கிற கதையா உங்களுக்கு எல்லாம் இழிச்ச வாச்சு நான் தான் கிடைச்சனா. இந்த பாரு, எதை விட்டு கொடுத்தாலும் கொப்பேன் சாதிய விட்டு கொடுக்க மாட்டாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல. அப்புறையே ராத்திரில வந்து தொடத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டேன் இல்ல, போய் படு. போ அப்பத்தா. என்னடி ஒரே ஒரு வாட்டி அப்பத்தா. ஐயோ ஐயோ அம்மா, ராத்திரி நேரத்துல வீண அடி வாங்காத, காலையில வாங்கிக்கலாமா? நீ எனக்கு திருவிழாவுக்கு போயிட்டு வந்து ஒரே அலுப்பா இருக்குடி. எனக்கு தூக்கம் வருது போ. அப்பதா எனக்கு உனக்கு இல்லாட்டி தூக்கம் வராத. அப்பதா அப்பதா வாங்கிட்டியா? ஆமா அம்போ, என்ன உனக்கு இதுல சோகமோ? இந்த கொண்டு போய் வச்சுட்டு படு. ஐயோ எந்த நேரத்துல பெத்தானோ. அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு கலக்கிற பக்கெட் நினைச்சியா? இந்த கலை கலக்கிற அட சும்மா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். எதுக்கும் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆர்டர் ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதரா? ஒரு செக் கொண்டு கொண்டு போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்னு பாருங்க சாமி லோல்னு. பாத்துடா, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ணன் பெரிய கலெக்டர், அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டு கூட. உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால வச்சிருந்தியாக்கும். நீங்க வெள்ளிட்டமிழ்ல காப்பி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில் தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கப்படாதா? கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சிறச்ச சிறப்புக்கு கொட்டாங்குச்சியே போதும். கூடி ஓ சிறையில வேற குறையா? சரிடா கூடி. காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிரமா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியில நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகர வரைக்கும் இதே கதிதான். உனக்கு வேணா அந்த கதி இருக்குடா, எனக்கு ஏண்டா வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடைக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்கார. அப்புறம் என் லெவல வேறடா. என்ன லெவல? என்னடா இல்ல ஒரு சின்ன கற்பனை.
நாற்பது ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலான்னு நினைச்சு பார்த்தேன். பத்து வருஷமா நீ இதேதான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிரமா உங்க பேரு என்ன? சக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியேதான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலை எல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேறையா? செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சே. வாடா டேய். டேய் கண்ணாடி இருந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல. நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி, இத கூட்டி வரேன். ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரணாக்கு கூட்டி கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க, திருட்டு ஆகிட்டு போகாத. திருட்டு ஆகிட்டு போனா இதான் நடக்கும். வீட்டுக்கு போயிட்டு வந்துடுற, வண்டி சாலையில் கட்டு. சரி சரி. போய் போய். ஏடா ரத்தின வேலை, போய் ரெண்டு நாள் ஆச்சு, போன காரியம் என்னாச்சு? நான் போயிருந்தப்ப கவுண்டர் கோமித்தர் போயிருந்தாரு. சரி போனதான் போனோம், இருந்து வாங்கிட்டு வந்துடலாம் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாருப்பா. ஒரு லட்சம் தான் கொடுத்தானா? மீது ஒரு லட்சத்தை வர வெள்ளிக்கிழமை தரேன்னு சொன்னாரு. என்னடா இந்த ஆளு, கருப்பு வாங்கிட்டு போனா ஒழுங்க காசு கொடுக்கறதே இல்லடா. சரி சரி கொடு. இந்தாங்க. நீ போய் குளிச்சு சாப்பிட்டு வா, ஈரோடு வரைக்கும் போ. அப்பா திருவிழா எப்படி நடந்துச்சு? நடந்துச்சு நடந்துச்சு. அப்பா நீ போய் குளிச்சு வா, சீக்கிரம் போனா. சரிப்பா. அதெல்லாம் முடியாது, நான் தான் ஆடுவேன். நான் தானே முதல்ல ஆடணும். நீங்க தப்பு தப்பா ஆடுறீங்க. வெள்ளையம்மா, இன்னைக்கு நாத்து நடவு, கொப்ப சோத்துக்கு வர மாட்டாங்கன்னு இந்த சாப்பாட்டு கொண்டு கொடுத்து வந்துருமா? போ அப்பதா, நான் போக மாட்டேன். பவனி நீ உட்காரு. பவனி ஏண்டி அங்க உங்க அப்ப வாய்க்காட்டுல பசியோட இருக்க, இங்க உனக்கு என்ன விளையாட்டு வண்டி இருக்கு? அடே பவானி ஏந்திரி ஏண்டி, அழுக்க எடுத்தமா ஆத்துல போய் துவச்ச மாடலாம. தூக்கிடு தூக்கே. இனிமே அழுக்க எடுக்க வரும்போது விளையாட்ட பிச்சுரம் பிச்சு. மூஞ்சிய பாரு, என் மூஞ்சி எல்லாம் நல்லா தான் இருக்கு. உங்க அப்ப மூஞ்சிதான் இந்நேரம் பசியில எள்ளு கொள்ளு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாரு, இந்த பாரு, உனக்கு பிடிக்குமேன்னு கோழி வறுத்து வச்சிருக்கேன், உங்க ஒப்பனுக்கு பிடிக்குமேன்னு மீன் வறுத்து வச்சிருக்கேன். கொண்டு போய் கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு வந்து வெயில போக முடியாது. என் ராசத்து இல்ல. முடியாதுன்னா முடியாதுதான். அப்படி எல்லாம் சொல்லாத கண்ணு. என்ன சின்னம்னு இப்படி அடம் பண்றீங்க? நாய்க்கர் பசியோட காத்துக்கிட்டு இருப்பார்ல, எடுத்துட்டு போங்க. அம்னி நீ என்ன வக்காலதா, வேணுமா நீயே எடுத்துட்டு போய் கொடு. ஏண்டி தெரிஞ்சுதான் பேசுறியா? அவன் எடுத்துட்டு போனா உங்க அப்பன் திம்பானா? ஆத்துல எடுத்து கொட்டிடுவாண்டி. அம்மா இல்ல, இந்த ஒரு தடவை மட்டும் எடுத்துட்டு போமா கண்ணம்மா. அப்படின்னா நான் சொல்றபடி கேப்பியா? என்ன சொல்ல போற? ஐயையோ, சமயம் பார்த்து அமுக்குறாளே. இந்த பாரு வெள்ளையம்மா, இந்த சோத்தை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. அதுக்கப்புறமா நம்ம விளையாட்டெல்லாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் முடியாது. இப்ப என்ன சொல்லு? அடிச்சுட்டே இப்ப திருப்தியா போச்ச உனக்கு? எடுத்துட்டு போ. இப்ப ஆறு ராமா தாய்வள, நீங்கதான் உங்க இடுப்புல கைய வச்சாலே அடிப்பீங்கன்னு தெரியும். உங்க பேத்திக்கு தினமும் உங்க கையால அடி வாங்கணும்னு ஆசை. என்ன பண்ண சொல்ற, தினமும் அடிச்சு அடிச்சு அவன் கண்ணமே கண்ணி போச்சு. சரி சரி, நீ என் கையை கலை கழுவிட்டு அந்த பக்கம் அவன் சோறு போடுறேன். என்ன இன்னைக்கு நீங்களே சாப்பாடு எடுத்து சொல்றீங்க? அப்பதான் உங்ககிட்ட கொடுத்தாங்களா? இன்னைக்குன்னு பாருங்க, எனக்கு ஒரே பசி. கொஞ்சம் இருங்க அம்மனே, நான் போய் இலைய எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அம்மனி அப்படி பாக்குறீங்க? காலில இருந்து காப்பத்தண்ணி குடிக்கலீங்களா? கஞ்சி தண்ணியும் குடிக்கலீங்க, ஏகப்பட்ட பசிங்க, கண்ணாமூலியெல்லாம் திரும்பி போச்சுங்க. வாங்க வந்து சீக்கிரம் போடுங்க. எருமாடு மேய்க்கிறவனுக்கு ஏரோப்ளேன் வாங்கி கொடுத்த மாதிரி
பழைய கஞ்சி குடிக்கிற எனக்கு கோழி மீன் முட்டை வீட்டுல தான் விசேஷங்களா? நீ முதல்ல சாப்பிடு, விசேஷம் என்னன்னு அப்புறம் சொல்றேன். என்ன சொல்ல அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நீ சாப்பிடு. பாத்து பாத்து பாத்து, இந்த இந்த தண்ணி குடி. ஊத்துங்க ஊத்துங்க. ஏ சந்திராசு, நீ பாட்டுதான் பாடுவேன்னு நினைச்சேன், சண்டை கூட நல்லா போடுறியே. அது என்னமா போங்க, எங்க இருந்தா தைரியம் வந்ததுன்னு தெரியலங்க. மலார்னு கம்பெடுத்து இறங்கிட்டானுங்க, அவன் கெட்ட நேரம் தோத்து போயிட்டானுங்க. கோயில கம்பெடுத்து சண்டை போட மட்டும் தைரியம் இருக்கு, நீ வடம் பிடிச்சு எடுக்கிறப்ப அப்பா வேணான்னு சொன்னார்ல, அதை ஏன்னு கேட்க மட்டும் தைரியம் இல்லையா? ஐயோ, அது ஏன் தப்பு தானுங்க? சாதியில சின்னவனா பிறந்துட்டு சாமி தேர இழுக்க ஆசைப்படலாங்களா? அது சாமி குத்தம் ஆயிடுங்க. கோயில் தேர வடம் பிடிச்சு இழுத்தா சாமி குத்தம், ஆனா ஊர் மரியாதைக்காக கம்பெடுத்து சண்டை போட்டது மட்டும் சாமி குத்தம் இல்லையா? அட என்னங்க நீங்க, நாலு ஊருக்கு மத்தியில நம்ம ஊரை பத்தி கேவலமா பேசுறப்ப எப்படிங்க பாத்துட்டு சும்மா இருக்கிறது? என்னதான் சாதி வேறையா இருந்தாலும் ஊரு ஒண்ணுதானுங்களே, அத மறக்க முடியாதுங்க. இது பார் சின்ராசு, நீ இந்த ஊரை மதிக்கிற அளவுக்கு இந்த ஊர் உன்னை மதிக்கல, அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். மேல் சாதிக்காரங்க என்ன சொன்னாலும் ஆமாம் சாமின்னு தலையாட்டுறத விட்டுட்டு ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்டாதா உங்க சாதிசனோ மனுஷங்களா வாழ முடியும். சின்னம்னு என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் போய் பொறுப்பு பாக்குறேங்க. சின்ராசு மா, மா பாப்பா, என்னப்பா நாத்து நடவெல்லாம் நட்டாச்சா? ஆமா, நடவு நட்டாச்சா, நாத்து புடிங்காச்சா மட்டும் கேளு. மனுஷனுக்கு பசி நேரத்துல சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமேன்னு அப்பத்தாளுங்க பேசி தெரியவானா? இது கூட செய்யாம வீட்டுல ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்? என்னடா விளையாடுறியா? வெள்ளை நாகிட்ட சாப்பாடு தனு வெள்ளை மகிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாப்பாட்டை எடுத்தும் வச்சேன், அதுக்கப்புறமா இந்த ராமாத்தா கூப்பிட்டாளேன்னு போயிட்டேன். அப்புறம் இந்த குட்டி சிரிக்கு என்ன பண்ணாங்கிற தெரியல, அவளை நான் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப என்ன உனக்கு சாப்பாடு தானே வேணும்? காலெல்லாம் நல்லா கழுவிச்ச, கையெல்லாம் கழுவிட்டியா? சாப்பாடா இல்ல நம்ம வீட்டுல வா, கழுவிட்டா வேலையை பாருங்கண்ணா, இங்க மட்டும் இந்த வேலை தான் பாத்துட்டு நிக்கிறாங்கல்ல. அது அப்புறம் கவனிச்சுங்க. சரி வர சொல்லு. வாங்க, இதுல உனக்கு யார் செய்யல முடிவெட்டணும்? எம்ஜிஆர் செய்யல உனக்கு. டேய், உன் மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கிட்ட கொஞ்சம் காத்து, இங்க பாருங்க, இவனுக்கு எம்ஜிஆர் செய்யல முடிவெட்டணுமா? டேய், அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத, வேற யார் செய்யல வேணும்னு சொல்லு. சத்யராஜ் செய்யலா? எந்திரா, அவர் ஹைட் என்ன தெரியுமா? 6 அடி 2 அங்குலம், ஹைட் 3 அடி, தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் செய்யலா? உன் காசே வேணா. டேய், தண்ணிக்கு பிடிச்சா வாந்துட்டானுங்க. அப்புறம் குஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான வேலை தான், வேலை பாருங்க. அப்புறம் வச்சுங்க, அடங்கி பாருங்க. கொல்ல முடி, வர சொல்றா, வா உட்கார். உனக்கு யார் செய்யல முடி? எனக்கு ரஜினி செய்யல. என்னது ரஜினி செய்யலா? கொஞ்சம் திரும்படா, மண்டையில முடியே இல்ல, இல்ல எப்படா ரஜினி செயல் வெட்டுறது? வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா? எதையாவது செய்யுங்க. இந்த பார், உன்னை கொலைதான் செய்ய போறேன். ஐயோ, போடா. வா வா வா, உட்கார். உங்களுக்கு யாரு ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைலும் வேண்டாம், இருக்கிறத நீ வலிச்சு விடியா. அண்ணே, லாட்டரி டிக்கெட் வேணா போடா. அண்ணே, அரியானே 15 லட்சம். ஒன்னு வாங்கண்ணே, பாவம் உனக்கு சொல்லப்பா. ஐயோ, கத்தி படா நேரத்தில் பட்டிருக்கு போகுது. காசு கொடு. ம், போடா. ஆ, சொல்லியா? இருப்பா, வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு. வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற? ஏங்க என்ன, அர்ஜென்டா முடி விட்டனுங்க, போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. ஓ, உனக்கு முடி விட்ட நேரம் இல்லை, லைன்ல உட்காரியா? ஒண்ணு செய்யுங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள வெட்டி வைங்க. எதை? இதத்தான். என்னடா அது, தலையை கட்டி தலையா கொடுத்துட்டு போறான். என்ன நினைச்சுக்கிட்டான்? வர வர பொம்பளைங்களை சவரிய கொடுத்து முடிவெட்ட சொல்லுவாங்க போல் இருக்க. டேய்,
இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா, அப்பதான் உங்க சேவிங். போடா அடுத்து போய் வாயா சொட்ட தலையா, போடா வந்து உட்காரு. ஐயா என்னடா இது, மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. அண்ணே முடிஞ்ச அளவுக்கு விட்டுங்கண்ணே. முடிஞ்ச அளவுக்கு இது எப்படி வெட்டுறது? கத்திரியை செதுக்க முடியாது, கத்திரியிலயும் வெட்ட முடியாது. வேண்டாம் புண்ணிய அவசரம் வச்சு புடுக்கு. அண்ணே பாவம்ண்ணே. டேய் பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத. ஏப்பா நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க, இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணமுங்க. நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலகி வீடு விட்டு போயிடு. சரி தலைய கொஞ்சம் காட்டுறா. இந்தாங்க காட்டுறா. மலுக்கு நல்லா இருக்கும் அது உனக்கு. இது ராமா தாளுக்கு. பரவாயில்லையே, கிழவி புடவைலாம் கூட நல்லாவே எடுக்கிற. என்ன உனக்கு சேர்த்து சொல்றியா? புடவைக்கு வேலை சொல்லியா? 400 ரூபாய் ரொம்ப குறைச்சு போட்டீங்க. என்னத்த குறைச்சு போட்டாங்க? எல்லாம் கரெக்டா தான் கொடுத்து போட்டோம். இந்த அதே கையால இவளுக்கும் புடவை எடுத்திருக்க. உன்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு இவளும் சரிசமமா போச்சு. இல்ல என்னடா என்ன என்னடா, ஒரு தகுதி வேணா, ஒரு தராதரம் வேணா? ஏய் அதுதான் எடுத்து குடிச்சா உனக்கு எங்க போச்சு புத்தி? புடவை எடுத்து ரெண்டு பக்கம் போ. எனக்கு தெரியாது. போகல போமா, கோச்சுட்டு போற. ஒரு படவை, ஒரே ஒரு படவை, அதை எடுத்து கொடுக்க கூட எனக்கு வீட்டுல உரிமை இல்லாம போயிடுச்சு. எல்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க, பேசுறாங்க. மூக்கு சளியை சிந்தி சிந்தி சட்டையில தொடச்சுக்கிட்டதையும், கோமணம் கட்ட தெரியாம இருந்தப்ப கோமணம் கட்டி விட்டதையும் மறந்துட்டாங்க போல இருக்கு. பெரியவங்க பெரியவங்க. நான் போறேன் போறேன். என்கிட்ட பேசுறா? அடேங்க அப்பா, ராமதா கிழவி பத்தி ஏதாவது பேசினா கோபம் பொத்துக்கிட்டு வந்துருது. என்கிட்ட பேசாதன்னா பேசாத. உன்கிட்ட நான் ஒண்ணு பேச வரல, போய் சாப்பிடுன்னு சொன்னேன். ஆமா, நீ செருப்புலையும் போடுவே, கையில கருப்பிட்டு எடுத்து கொடுப்ப, நாங்க ரெண்டையும் வாங்கிக்கணும். அப்படி ஒண்ணு சொல்லணும் கட்டு போயிடல. நான் ரோஷக்காரிடா, இனிமே இந்த வீட்டுல தண்ணி குடிப்பேன், பச்சை தண்ணி குடிப்பேன். மாட்டா, நான் என்ன சொல்லிட்டேன் இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறிய? நான் ஒண்ணும் கொப்பன சும்மா கட்டிக்கிட்டு வரல. தெரிஞ்சுக்க, 10 வில்லு வண்டி நிறைய வீட்டு சாமான்களை ஏத்திக்கிட்டு, சந்தன பொட்டி நிறைய கட்டுக்கட்டா தலைம நோட்டுக்களா வச்சுக்கிட்டு, கழுத்து நிறைய நகைகள் அள்ளி போட்டுக்கிட்டு, சந்தைக்கு போக சின்னால பட்டு, கண்ணாரத்துக்கு போக காஞ்சிபுரம் பட்டுன்னு, அந்த காலத்திலேயே 100,000 ரூபாய் சொத்து மதிப்போட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து, அப்படி வந்த எனக்கு இன்னைக்கு மரியாதை இல்லைன்னா நான் எதுக்கு பேசணும்? நான் எதுக்கு சாப்பிடணும்? சாப்பிட மாட்டேன்டா. போடா. நீ சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம போனாலும் சரி, ஆனா நீ வச்சிய கோழி குழம்பும் கோழி வறுவலும் ஏப்பம் அவர ஏப்பம். இது ஏப்பம் இல்லடா, எகத்தாளம், ஏப்பத்தாளம். ஏப்பம் அவனே, உன்னை இப்படியே விட்டா எகிரிடுவியே. அதுக்குதான் அப்பப்ப இறக்குறது. அப்பட்டா, அப்பா போயிட்டாரு. நல்லா பாத்து சொல்லு, போயிட்டானா? போயிட்டாரு. சரி சரி, போய் தட் நிறைய சோத்த போட்டு கோழிக்கறி எடுத்து வச்சு, குழம்புத்தி எடுத்துட்டு வா. பாத்திக்கிது போசிக்கிறோம். கண்டா கண்டா, முட்டை கோழியா? சும்மா வா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. பாசிக்குதுமா. இளையம்மா, இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு குழம்ப நிறைய ஊத்துமா, பாவம் அம்மா பசியோட இருக்குது. வேண்டாம் வேணும் சொன்னாலும் கொண்டாந்து கொண்டு வைக்கிறீங்க. நான் என்ன சோத்து கலையிறவளா? இது யார் சாப்பிடுவா? கொண்டு போய் நாய்க்கு கொட்டு. சும்மா சாப்பிடுமா, உன பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும் என்ன பத்தி கேளு. நல்லா சாப்பிடுவேன்னு தெரியும்.
உங்க வீட்டு வாசப்படி கூட தொட முடியாத என்ன தொட்டு பொட்டு வச்சிட்டீங்களே சின்னம்மி. உங்க நினைப்ப நான் ஏத்துக்கிட்டாலும் இந்த ஊர் ஏத்துக்குமா? அதே சின்ன யார் நம்மள ஏத்துக்கலன்னா என்ன? அந்த மாகாளி அம்மனே நம்ம ரெண்டு பேரையும் ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிருக்கான். நீ வண்டியை ஓட்டு. சின்ராசு, ஏன் வண்டியை நிறுத்திட்டே? வண்டியை ஓட்டு. வேண்டாம் சின்னம்மனே, ரத்னவேல் வண்டி போகட்டும், அதுக்கப்புறம் நான் போவோம். ஏன் எதுக்கு சின்னம்மனி விவகாரம் எல்லாம்? அவங்க போட்டு முதல்ல. என்னடா சின்ராசு, வண்டி ரொம்ப குஷியா ஓட்டிட்டு வர, பின்னாடி பொண்ணு இருக்குல்ல, அதான் பெரிய ஹீரோ நினைப்பா அவருக்கு. ஜோடி போறது சரியா இல்லையே. என் மாட்டை அந்த வண்டியில போட்டுனா ஜோடி சரியா இருக்கும். சின்ராசு, நீ முதல்ல வண்டியை ஓட்டு. வேண்டாம் சின்னம்மனி, அவங்க போட்டும். இப்ப நீ வண்டியை ஓட்டுறியா இல்ல நான் ஓட்டவா? ஓஹோ, என் வண்டி நீ சைடு எடுக்க போறியா? அதுக்கு இன்னொரு வாட்டி பிறந்து வரணும். டேய், உனக்காச்சு எனக்காச்சு, நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் வண்டி சைடு எடுற பாக்கலாம். நம்மள பார்த்து கிண்டல் பண்றான், உன்னை பார்த்து ஆம்பளையான கேக்குறான். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த வண்டியை சைடு எடுத்தே ஆகணும். சைடு எடுக்க போறாரா? டேய், வண்டி போற தூசி விட பார்க்க முடியாது. எடா வண்டிய பாத்துலாம். நீயே முடி. நகரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல, எடுக்கிறதும் தெரியலங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. எங்கடா கத்திய வச்சுட்டு கிடக்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேட்கற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டும். ஐயோ சாமி, நீங்க அப்ப சொல்ல கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு, அதை வச்சு நான் எப்படியாவது போலச்சுக்கல, நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுறேன் சாமி.
என்னடாச்சு? ஒண்ணு ஆகல. நம்ம ஊர்ல அரியணை லேட்டருக்கு 15 லட்சம் இருக்கு. எனக்கு ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா, சோப்பு காயத்துக்குள்ள சரைங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற? ஐயா மார்சோ லட்சாதிபதி. என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லாக் 2 லாக், அதுக்கு மேல வேணா 5 மாதம் தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்துரு. ஏ பொம்மை எழுந்துரு. டேய் என்ன, ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது? முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜெக்கம்மா. சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்ன ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க. லாட்டரி சீட்டா? ஐ அம் 15 லாக்ஸ் ஓனர். 15 லாக்ஸா? என்ன தமிழ்ல சொல்லுங்கனே. அச்சே தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா இவனுக்கா? சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கரமாட்ட ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகடா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்கறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்றாங்களா? அவ்வளவு 500 ரூபாய் தள்ள. சிங்காரம் அவசரமா ஒண்ணதாம தேடிட்டு வர்றேன். எதுக்கு? சேவிங் பண்ணதான். டேய் சொல்றான். யோ இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ணனா? சேவி பண்ண முடியாதுன்னா என்னடா லொல் பண்ற? போடா போடா. அதான் சொல்றாருல்ல போடாங்கற. என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க? அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் உழுந்துருச்சுடி. ஐயோ கடவுள் கண்ண திறந்துட்டாருங்க. கடவுள் கண்ண திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட்டு கண்ண திறந்துருச்சுடி. என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல. இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாத என்ன விலைன்னு வாங்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். அட இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா. வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம். பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்கமாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே? ரொம்ப வாசிக்காத, நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏ ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி? நீங்க தான். ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ண வாங்க. ஐயோ அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லங்க. ஞாபகம் இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷம்ல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? நல்லா ஞாபகம் படுத்தி பாருடே. 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன்.
தேடி பாருங்க. அங்க வரானே பாரு, இதுக்குள்ள பாரு. ஐயோ 15 லட்சமாச்சே. இந்த 15 லட்சம் வாங்க வரைக்கும் தூக்க இருக்காது. ஐயோ பாருடா, நல்லா தேடுறல்ல தேடுறா. பாரு இதுக்குள்ள பாரு, நல்லா கீழே பாரு, இதுக்குள்ள இல்லையாடியே. தங்கு பூங்கு நாடாத எங்கடி. ஞாபகம் வந்துடுச்சு, எங்க உங்க சவரப்பட்டி. அதே அண்டு கேக்குற. இல்லைங்க, பத்திரமா இருக்கட்டும், அது கூட சொல்லி வச்சேன். அதுக்குள்ளதான் சொரிய வச்சியா? ஆமாங்க. அது எங்க எங்க அந்த பொட்டி? ஐயோ நான் எவ்வளவோ சொன்னி அடச்சே கொண்டாங்க. அது சனி எதுக்குன்னு ஆத்துக்குள்ள பொட்டி புடி போட்டாடி. இது பாவம் பய. ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி. எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கட்டி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. ஆண்டவா, ஐயோ 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 ஐயோ. ஏய் யாரது வாங்க வாண்ண. சாணியை மிதிச்சிட்ட, செருப்பை கொஞ்சம் கழுவி கொடு. ரமதா, ரமதா, ரமதா. இந்த நேரத்துல நீங்க தலையில தென்னை மட்டை விழுந்துருச்சுன்னு சொன்ன உடனே மனசே கேக்கல. அடி பலமா பட்டுடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சின்னதா. அடி பாவி, உடம்பு எப்படி கொதிக்குது? ஒண்ணு இல்லைன்னு சொல்றியே, ஏதாவது சாப்பிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு சாப்பிட்டுருக்க மாட்டேன். பாரு சூடா கஞ்சி கொண்டாந்துருக்கேன், ஒரு வாய் குடிக்கிறியா? இல்லம்மா சாப்பிட்டேன். சரி நான் இங்க இதை வச்சிட்டு போறேன், அப்புறம் குடிச்சுக்க. என்ன சீக்கிரம் போங்க, நாய்க்கருக்கு தெரிஞ்சா. தெரிஞ்சா என்னடி, சாதியை விட்டு தள்ளி வச்சிருவானா இல்ல தலை எடுத்துருவானா? அடி பாடி, உடம்புல உசுருன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் நீ சாதி சம்பிரதாயம் எல்லாம். கட்ட சாஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே மண்ணுதான். சரி சரி, அவனுக்கு தெரியாம தான் வந்தேன், தெரிஞ்ச அவ்வளவுதான், தொலைச்சிடுவான். நீ படுத்துக்க, நான் வர்றேன். கஞ்சி குடிக்கணும் என்ன? சின்ராசு. ஏனுங்க? உங்க நாய்க்கரு ஏதோ அவசரமா கோயம்புத்தூர் போயிருக்காரு, வர்றதுக்கு நேரம் ஆகும். நீ ராத்திரி நம்ம வீட்லயே சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துக்க. என்ன சின்ராசு? ஏய் சின்ராசு, எந்திரி. இப்படி தூங்குனா எப்படி காவல் காப்ப? நான் தூங்கலீங்க சின்னம்னே, சும்மா கண்ண மூடினேன் அவ்வளவுதான். அது சரி, நீங்க தூங்கலையா? நானும் தூங்கி தூங்கி பார்த்தேன், ஆனா தூக்கமே வரல. அதான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கலாமேனு வந்தேன். ஐயோ அப்பதான் வந்துட போறாங்க. நீ நினைக்கிற மாதிரி யாரும் வரமாட்டாங்க. கிழவி படுத்தானா கோழி கூறவருக்கு எந்திரிக்கவே மாட்டா. சின்ராசு எங்க இருந்து சின்ன? இங்க பாரு, அப்புறம் நான் ஓன கத்துவேன், அப்பத்த வருவாங்க, என்ன ஏதுன்னு கேப்பாங்க.
சின்ராசு, ராத்திரிக்கு நான் தனியா இருப்பேன். நீ வா, நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாம்னு சொன்னா சொல்லுவேன். எப்படி வசதி? போனு கத்தட்டுமா? அப்பத்தா வேண்டாம் வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ணுன்றீங்க? என் கூட வா, மத்தத நான் சொல்றேன். எங்க வீட்டுக்குள்ளாரீங்களா? வீட்டுக்குள்ளதான் வா. ஏயா இப்படி பயப்படுற? வா 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 வா, உட்காரு. கீழே ஏயா உட்காந்துட்ட? கட்டல வந்து உட்காரு. ஐயோ வேண்டாங்க சின்னம்மணி, எனக்கு பயமா இருக்கு, நான் வெளியே போயிருந்தேன். என்ன சின்னம்மணி, என் பேர் வெள்ளையம்மா தானே? இனிமே நீ என்ன வெள்ளையம்மான்னு தான் கூப்பிடணும். உங்க பேரு நான் எப்படிங்க கூப்பிடுறது? ஒன்னும் கட்டி, நீ வந்து கட்டில உட்காரு. இப்ப நீ கட்டில வந்து உட்காரலனா நான் ஓனு கட்டி அப்பதான் அவ கூப்பிடுவேன். அப்பதா ஐயோ. ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? பழைய கஞ்சி. இப்பதான் பழைய கஞ்சி குடிச்சேன்னு சொன்ன. இந்த பாலையாவது குடிங்க. ஏன் தயங்குறீங்க? இந்த டம்ளர் எப்படி தொடுறதுன்னா அதான் பொம்மநாயகர் பொண்ணோட மனசையே தொட்டுட்டீங்களே. இந்த பால்ல பாதியை நீங்க குடிச்சிட்டு மீதி எனக்கு தாங்க. பால வேணா குடிக்கிறேனுங்க, ஆனா மீதி எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. ஏன் 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 ஏச்சு? என்னப்பா, ஒண்ணு விடிஞ்சு வந்திருக்கணும் இல்ல ராத்திரியே வந்திருக்கணும், எப்படி கோழி கூப்பிட வந்திருக்க? போன வேலை இப்பதான் முடிஞ்சது, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். ஆமா, சின்ராச காவலுக்கு படுத்து சொல்லிட்டு போன காணு. வாசல் தானே படுத்திருந்தா, தண்ணி இன்னைக்கு காய வைக்க போயிருப்பான். அவனை விடு, ராத்திரி நீ ஏதாவது சாப்பிட்டியா? நீ திரும்பப்பா, நான் சட்டையை கழட்டுறேன். ஏமா பரவாயில்லம்மா, நானே கழட்டிக்கிறேன். நான் கழட்டுறப்பா. வெள்ளையம்மா, ஏமா தூங்குற புள்ள போய் எழுப்புறீங்க? ஒழுங்கு விடிஞ்சிருச்சுலப்பா. இந்த பாரு அப்பா வந்திருக்காரு. பனியனு கழிச்சு, பனியனு கழிச்சு கழிச்சு. அப்படியாரு அப்படியாரு. என்னம்மா இது? முதுகுல ஏதோ கடிச்சிருக்கு. ஐயோ என்னன்னு பாருங்கம்மா. அடே அப்பா எவ்வளவு பெருசு. பூச்சி பூச்சி போயிடுச்சுப்பா. நல்ல வேலையா போச்சு. நல்ல வேலையா தான் போச்சு. நீ இப்படியே போய் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டே வந்துரு. சரிம்மா. பாவி மகளே, உங்க அப்பன் வெள்ள வேட்டியில சந்தனம் பட்டாலே சலவைக்கு போட சொல்லுவான். நீ சாணிய கரைச்சு ஊத்த பாக்குறிய? அப்பத்தா அப்பத்தா என்ன அப்பத்தா? ஏண்டி கூலிக்காரனுக்கு பசிக்குதுன்னா சோத்த போடுறத விட்டுட்டு சொகத்தை கொடுத்து செஞ்சுட்டியா? பொம்மு நாயக்கனுக்கு மகளா பிறந்துட்டு உன் புத்தி ஏண்டி இப்படி கெட்டு போச்சு? அப்பத்தா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. அப்பத்தா ஜென்ராசு நானும் பேசிக்கிட்டு இருந்தோம், மருந்து போய் தூங்கிட்டோம். மருந்து போய் தூங்கிட்டீங்களா? நான் பார்த்த இந்த கோரத்தை உங்க அப்பா பாத்திருந்தா சுத்தி கிட்டு இந்த உலகமே ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு போயிருக்கும். இந்த வந்துட்டப்பா, இந்த பாரு உங்க அப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். பார்த்து நடந்துக்க. ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளையம்மா கோயிலுக்கு போவா, சின்ராஸ்தான் வண்டி ஓட்டு போவான். இன்னைக்கு எப்படி அவனை ஜெயிச்சாவணும்? ஒருவேளை நம்ம தோத்து போயிட்டா? தோக்க மாட்டோம். அவன் உயிரோட இருந்தா தானே. Ugh!
சந்தோஷத்திலே குணமாயிடும். ஓ, இப்படி ஒரு கூத்து நடக்குதா? இப்ப எனக்கு என்ன கவலைன்னா, ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாளைக்கு நீ வந்து பாட்டு பாடுவ. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், ஆனா நீ வரமாட்ட. நீ வந்து பாட்டு பாடலன்னா எனக்கு பிறந்த நாளாவே இருக்காது. என்ன சின்னம்மா, இதுக்கு போய் வருத்தப்படுறீங்களே? இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பாட போறேன். இத போய் நம்ம பொம்மை நாயகி சொன்னா எனக்கு கிடைக்கிற வெகுமதியே வேற. வைக்கிற வெட்டு வச்சிடுறேன். நாய்க்கிறையா 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 நாய்க்கிறையா? யாராவது என்னடா நேரம் கட்ட நேரத்துல வந்து கதவை தட்டுற? மனச திடப்படுத்திக்கிட்டு பேசாம என் கூட வாங்க. எங்கடா நாய்க்கிறையா? மாங்காய் மரத்துல தேங்காயும் பனை மரத்துல பலாப்பழம் தொங்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படி நம்ப முடியும்? அதை விட அதிசயமா ஒண்ணு நடந்திருக்கு. நான் வாயில சொன்னா நம்ப மாட்டீங்க. வாங்க நேரடியா போய் காட்டுறேன். வாங்க வாங்கல. இருடா ஏமா, அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வா. இருடா மா, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வாங்களே. ஐயோ, இந்தாங்கப்பா. நடுச்சாமத்துல தூங்கிட்டு இருக்க தட்டி எழுப்பி பணமரம் மாமரம் சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டியா கேக்குற தரத்துல வெட்டி போடு போடாங்கிறது. வெளியில ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு போடுவாமா? எனக்கு மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? எல்லாம் சரியா தர்க்க எந்திரி. எனக்கு உடம்பு சரியில்லை.
என்னடி விளையாடுறியா? மனசு சரியில்லைங்கிற, உடம்பு சரியில்லைங்கிற எம்மாடி இவளை எப்பயாவது கூட்டிட்டு வாங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு. எந்திரிச்சு வா. ஏப்பா ராமசாமி, யாருங்க நீங்க? என் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுங்க. எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும். ஒரு பீடி இருந்தா கூட தங்கய்யா. பத்தவையாப்பா. எனக்கு பர்த்டே, அதனால இப்பவே பண்ணி ஆகணும். காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. காசு எவ்வளவு குடுப்பியா? 100 ரூபா கொடுக்குறியா? தாராளமா வாங்கிக்க. அப்படிதான் இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஐயா, சீக்கிரம் ஆள் போயிரு. போறேன். நல்லா தூங்கிட்டு இருந்தவன இந்த நேரத்துல எதுக்கு இங்க கூட்டிட்டு வர்ற? 100 ரூபா கிடைக்குதுல்ல? ஆமாமா, நம்ம ஊர்ல எவன் சேவிங்க 100 ரூபா கொடுத்தா? வா வா. வாங்க. இந்த மாதிரி அவஸ்தை யாருக்குமே வராது. இவர் தான். ஏய், இவன் மனசு நாடா பொதகுடியில இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கான். குடிச்சானா குடிக்கலையா? குளிச்சா 20 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்க. அவன் குளிச்சா என்ன குளிக்காட்டேன்ன? முத சோப்பு போட்டு சேவ் பண்ணுங்கண்ணே. நமக்கு தேவை பணம் தான். ஏப்பா, நீ எந்த ஊரு உன்ன நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஊரு தான். இந்த ஊர்னா எனக்கு தெரியாம நீ எப்படி பார்ப்ப? நான் போய் 15 வருஷம் ஆச்சுல. ஆமா, வேலை வெட்டின்னு வெளியூர் போயிருப்ப. ஏப்பா, இந்த சுடுகாட்டுல உட்காந்துட்டு ஏன் சேவிங் பண்ற? ஊருக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நல்லா சிங்கப்பூர் கத்தி போட்டு சுகமா பண்ணி விட்டுருப்பல்ல. ஊருக்குள்ள எல்லாம் நான் வரக்கூடாதுங்க, மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்ன பார்த்து வந்துருவே? நான் செத்து 15 வருஷம் ஆச்சு. இல்ல, இது நீ செத்து 15 வருஷம் ஆகுதா? இந்த கதை தானே வேண்டாங்கிறது. இதையெல்லாம் சுடுகாட்டுல உட்காந்து நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எத்தனை பேருக்கு சேவிங் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா காட்டு மூஞ்சியா. என்னப்பா அது மூஞ்சி? மண்டை ஓடாட்டு வச்சிருக்க, கத்திய வச்சா மழை மழைன்னு வர வேண்டாமா? உங்க சர்வீஸுக்கு நேரம் 3 மூஞ்சி முடிச்சிருப்பீங்க. இது எலி மாதிரியே மூஞ்சி இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வலிஞ்சு போட்டு வாங்கண்ணே. என்ன இது? வாழ்க்கையில உனக்காண்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டதில்ல. ஆமா, இல்லையா? காசு கொடுத்து போயா? குழிக்குள்ள வா தரேன். குழிக்குள்ள நான் எதுக்கு வரணும்? அங்கதான் வச்சிருக்க. உடியா, வருஷா வருஷம் மஞ்சு வரட்டி மாடு பிடிக்கிற போட்டி நம்ம ஊர்ல நடந்துகிட்டு வருது. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டியில கலந்துக்க போற முதல் காலைக்கு பொம்மு நாயக்கர் மஞ்சு வரட்டி துண்டு கட்டுவாரு. இது அந்த குடும்பத்துக்கு பரம்பரையா நம்ம ஊர்க்காரங்க கொடுக்கற மரியாதை. அந்த வழக்கப்படி போட்டியில கலந்துக்க போற முதல் காலைக்கு பொம்மு நாயக்கர் மஞ்சு வரட்டு துண்டு கட்டுவார். போன வருஷம் பொம்மு நாயக்கர் காலைக்கு அவரே துண்டு கட்டினாரு. இந்த வருஷம் மார் நாயக்கர் காலைக்கும் பொம்மு நாயக்கரே துண்டு கட்டுவார். நிறுத்துக. இந்த வருஷம் மஞ்சு வரட்டு துண்ட எங்க பாலம் கட்டுவார்? அத கட்டுறதுக்கு பொம்மு நாயக்கர் இருக்காரு. ஏன் அந்த துண்ட? இந்த மாரநாயக்கர் கட்டின மாடு ஓடாதா? என்ன மாற நாய்க்கிறே, புதுசா பேசுறீங்க. பரம்பரையா உள்ள பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? ஏன் மாத்திக்க முடியாது? இந்த பொம்மை நாக்கு என்ன பெரிய கடவுளா? மரப்பா, வார்த்தை இறந்து பேசு. விளைஞ்சு கிடக்கிற காட்டை வேணாலும் விட்டு கொடுத்துருவேன், ஆனா வளைஞ்சு கொடுத்து என் பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு என் மாட்டுக்கு துண்டு கட்ட போறது நான் தான். எங்க இருக்க நீங்க? நீ யாரும் அது கேட்கறதுக்கு கட்டணா இல்லையா? பாடுறா கட்டணா பாக்கலாம். Yeah.
என்ன பதில் சொல்ல போறீங்க? இத்தனை நாளும் நாங்க பொறுமையா இருந்தோம், இனிமேலும் இதை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. ஊருக்காரங்க சண்டை போட்டு வெட்டிக்கிட்டு நாலு பேர் செத்தாங்கன்னா ஊர் மானத்தை காப்பாத்த உசுர விட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஊர்ல தனிப்பட்ட உங்க ரெண்டு பேருக்காக வெட்டிக்கிட்டு செத்தவனையும் கைகால் போனவனையும் பாக்குறப்போ அதை இந்த ஊரோட கொடுமைன்னு சொல்றதா இல்ல ஊர் தலைவரோட பெருமைன்னு சொல்றதா? போலீஸ்காரன் கால்படாத ஊர் எதனா? அது பொம்மை நாயக்கர் குடியிருக்கிற ஊருன்னு மத்த ஊருக்காரன் பெருமையா பேசிக்கிறாங்க. அப்படி கட்டுப்பாடா இருந்த இந்த ஊர்ல இப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் நடக்குத, இது யாருகிட்ட சொல்றது? என் மகளுக்கு பெத்தவங்க பெருசுல, கட்டின பொண்டாட்டி பெருசுல, பொம்மை நாய்க்கரோட வார்த்தை தான் பெருசுல, உங்களுக்காக சண்டை போட்டு இப்ப என் மகளுடைய ஊசல ஊசல அடிக்கிட்டு இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு மேலேயே இந்த ஊர்ல நாங்க குடியிருக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் பகையை மறந்துட்டு ஒத்துமையா இருப்போம்னு முடிவெடுங்க. முடியலனா உங்களாலேயே தினந்தனம் அடிபட்டு அரையும் குறைவா சாகுறத விட உங்க கையாலேயே எங்க எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்து கொள்ளுங்க. கொஞ்சம் பால் கொடுமா? எல்லாத்துக்கும் விஷம் கொடுக்கற பொம்மை நாய்க்குது, இந்த குழந்தைக்கும் கொஞ்சம் கொடுக்காம போறாரு. நம்ம ஊரோட இழப்புக்கு இந்த பொம்மை நாயக்கன் தான் காரணம் நீங்க எல்லாரும் நினைச்சா அந்த விஷத்தை நீங்க எனக்கு கொடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் நல்லா இருக்கணும், அதுக்காக என் உயிரே இழக்க தயாரா இருக்க. பொம்மை நாய்க்கரே, மாட்டுக்கு துண்டு கட்டணுங்கிறதுக்காக இத்தனை மனுஷங்களை பலி கொடுப்போம் நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய வரட்டு கௌரவத்துக்காக இத்தனை நாளா நான் அப்படி இருந்துட்டேன். இங்க நடந்த தகராறு காரணம் பொம்மை நாய்க்கரே இல்ல, இந்த மார நாயக்கன் தான். அதுக்காக சாக வேண்டியது நீங்களோ பொம்மை நாய்க்கரோ இல்ல நான் தான். யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இன்னைக்கு நாளைக்கு உங்க மனசு மாறி பிரிஞ்சிட்டீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இதே நிலைமை தானே. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? பொம்மை நாய்க்கரும் மாறு நாய்க்கரும் சம்பந்தி ஆயிட்டாங்கன்னா அவங்களை யாராலும் பிரிக்க முடியாது. இதுக்குதாயா ஊருக்கு ஒரு ஐயர் வேணுங்கிறது? ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. என்னையா நீங்களா என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. நாங்க ரெண்டு பேரும் சம்பந்தி ஆனாதான் இந்த ஊர் சந்தோஷமா இருக்கும்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா நான் மட்டும் என்ன வேண்டாம் சொல்ல போறேன். எனக்கு பரிபூர்ண சம்மதம். என் மகன் வெள்ளையம்மாள
மாரநாயகர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. மாரநாயகரே, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ல நினைச்சதான் நீங்க சொல்லிட்டீங்களே. மனசே நிறைஞ்சிருக்குப்பா. அம்மா, இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளயும் பரம்பரை பரம்பரையா இருந்து வந்த பகையை தீர்க்கறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. யோசிச்சு பார்த்த, நல்லதுன்னு பட்டுச்சு. நீ ஒத்துக்குவேங்கிற நம்பிக்கையில நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. என்னப்பா? உன் பேத்தி வெள்ளையம்மாள மாரநாயகர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ஊர் ஜனங்க முன்னாடி பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்துட்டு வந்தம்மா. ஒண்ணும் ஒரு முடிவெடுத்து வந்துட்டீங்க, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன சம்மதம்? ஒரு வார்த்தை சொல்லிட்டு உள்ள போய் வெத்தல வார்த்தை எடுத்துருவாங்க. இங்க இப்ப பரிசு போட்டுடுவோம். போங்க, நேரம் நன்னா இருக்கு. போய் தட்டு எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க போங்க. ஏமா நின்னுட்டு இருக்கீங்க? போய் வெத்தல பாக்கு தட்டு எடுத்துட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஆமா அப்பட்டா, இருந்தாலும் இந்த வெத்தலை பாக்கு எடுத்து தட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உத்தரத்துல இருந்து ஒரு பல்லி என் தலையில விழுந்துருச்சுப்பா. ஐயோ, பல்லி விழுந்துடுதா? அது அவசகுணமாச்சே. பல்லி எங்க வேணாலும் விழலாம், தலையில விழுந்தா மட்டும் காரியத்தை தள்ளி வைக்கிறதா நல்லது. இத பாரு மாரப்பா, நீங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவுல எந்த மாத்தமும் இல்ல. ஐயர் ஏதோ அபசகுணம் அது இதுங்கிறாரே, இந்த நிச்சயதார்த்தத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாம் நினைக்கிறேன்ப்பா. இத பாருங்க அத்தைமா, பெரியவங்க நீங்க சொல்றத நான் மறுக்கவா போறேன். பள்ளி சொல்ற சகுனத்தை விட பொம்மை நாய்க்கிற வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எது எப்படியோ வெள்ளையம்மா கல்யாணம் உறுதி ஆயிடுச்சு. அப்படியே பூட்டி கிடக்கிற ராக்காய் கோயிலையும் திறக்க வழி பண்ணிட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் புண்ணியமா போயிடும். ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து என் பொண்ணு கல்யாணத்தையே முடிவு பண்ணிட்டீங்க. ராக்காய் கோயில் திறக்கிறது நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன். 20 வருஷமா இருண்டு கிடந்த ராக்காய் கோயில்ல இனி 24 மணி நேரமும் தீபம் எரியணும். அதான் ஆசை. வர்ற கார்த்திகை தீபத்தன்னைக்கு கோவிலை திறந்து கும்பாபிஷேகம் நடத்திடுவோம். மறுநாளே ராக்காய் கோயில்ல நம்ம வீட்டு கல்யாணத்தையும் வச்சுக்குவோம். நானும் நல்லா இருக்கு. அதுக்கு என்னப்பா? மறுநாயகரே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரிதான். உடனே ராக்காய் கோயில திறந்து கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். இப்பதான் நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. புறப்படுங்க, அதுக்காக வேண்டியதை பார்ப்போம். வாங்க வாங்க, போலாம் வாங்க. Oh.
இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? உங்க அப்ப உனக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டான். உன் மனசுல இருக்கிறவனுக்கு இந்த வீட்டு மாப்பிள்ளையா வர்றதுக்கு தகுதி இல்ல. இதெல்லாம் உங்க அப்ப கிட்ட எடுத்து சொல்றதுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. உங்க அப்பன் புத்தி தெரிஞ்சிருந்தோம், நீ தப்பு பண்ணிட்ட வெள்ளையம்மா. இனிமே நீதான் மனசு மாத்திக்கணுமா ஒளிஞ்சு. உங்க அப்பன் செத்தாலும் மாத்திக்க மாட்டான். நீ மனச மாத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை தள்ளி போட்டிருக்கேன். நிச்சயதார்த்தத்தை தான் என்னால தள்ளி போட முடிஞ்சது. கல்யாணத்தை என்னால தள்ளி போட முடியாது வெள்ளையம்மா. உங்க அப்ப மனசு போல நீ மாறநாயக்க விட்டு மருமகளா போறதுதான் உனக்கு நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. என் உயிரே போனாலும் என்னால அதை மட்டும் முடியாது. அப்பதான் எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது சின்ரசோட தான் நடக்கும். இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும். என்ன ஒரு மாதிரி சோமா உட்காந்துருங்க? சாமியாரா போன எங்க அண்ணன் ராத்திரி கனவுல வந்தாண்டா. அவ மட்டும் திரும்பி வந்து ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டான்னா இந்த தரசா கிடக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன். அப்புறம் இந்த கத்தி கல்லும் பொட்டியும் வச்சிட்டு இருப்பா, தூக்கி விட்டு பண்ணையா ரேஞ்சுக்கு வந்துருடா. அவன் எப்ப வரப்போறானோ கையெழுத்து போட போறானோ. நம்ம அண்ணன் பேர் என்ன? ஏன் சொன்னா கண்டுபிடிச்சிட்டு போறாரு. ஒரு நாளைக்கு கொண்டாந்து நிப்பாட்டா இல்லன்னு பாருங்க. புண்ணாக்கு, அவனை தேடி சுத்தாத ஊர் இல்ல, தேடாத நாடு இல்ல, அவன் கிடைக்க மாட்டான்டா. சரி, அண்ணன் பேர் என்ன? அருணாச்சலம். அருணாச்சலம். ஏய் சம்சாரம், என்னங்க சும்மா கட்டிட்டே இருக்கீங்க சொல்லுங்க. இந்த பெருச்சாணி கீழே போடுறீ. ஏங்க என்ன என் தம்பியை கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? இவன் உங்களுக்கு மச்சின. இந்த காமால எனக்கு மச்சினா? மச்சினா ஒரு ஹைட் ஒரு வெயிட் வேணும். இந்தா இத புடிச்சுக்க. காணாம போன எங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. என்னால தாங்கிக்க முடியல. நான் போய் 2 கிளாஸ் நாட்டு சருக்கு போட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற? வீட்டுக்கு பின்னால சுத்த வெடக்கோழி, அது ரெண்டையும் அடிச்சு உன்னை குழம்பு வச்சிரு. உன்னை பொன் வறுவுல பெரட்டினாப்புல வச்சிரு. அது கொஞ்சம் உணர்த்தியா இருக்கு. நான் போய் போட்டு வந்துடுறேன். இந்த பாரு, கோழிக்கு பதில இவன் அடிச்சு போட்டுறாத. இத நாய் கூட திங்க. சாமியார் பண்ண நம்ம அண்ணன் அருணாச்சலம் தானே? ஆமாண்டா. இவருக்கு வேற வேலையில. அருணாச்சலம். கங்கா தீர்த்தம் சாப்பிடு. வா மகனே. வர்ற அப்பனே. கங்கா தீர்த்தம் சாப்பிடு. குடுங்க சாமி. இது கங்கா தீர்த்தமாடா? எங்க ஊர் ஏறி தண்ணி. யார ஏமாத்து பாக்குற? யாரா நீ? நான் சாமியார். என்னடா டிரஸ் இது? எங்கள் உடைய இதுதான். ஓ, நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா? நீங்க என்ன மிலிட்டரியா நேவியா? அவங்களுக்கு தான் ஒரு யூனிஃபார்ம். உங்க யூனிஃபார்ம் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? எந்தடா என்னையா ஏசுகிறாய்? நான் முற்றும் துறந்த முனிவர். என்ன தத்துவம் சாமி? பேர் என்ன? சிவனின் மறுபெயர். சிவனின் மறுபெயர். அப்ப அருணாச்சலமா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப நீங்களே தான். விடு, என்ன வேண்டும்? என்ன வேண்டுமா? என்னை நன்றாக பாருங்கள். நீங்க சின்ன வயசுல கோவிச்சுட்டு போகும்போது நான் தும்மா துண்டிருப்பேனே, யாவும் இருக்கா? நீங்க போனதுல இருந்து நம்ம நடுவுல அண்ணன் எவ்வளவு வருத்தமா இருக்க தெரியுமா? 40 ஏக்கர் வேற வேஸ்டா போகுது. வாங்க. எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, 40 ஏக்கராவும் இல்லை. ஏன் இப்படி உளறுகிறாய்?
நான் முற்றும் திறந்த முனிவர். அப்புறம் முடிக்கலாம், வாங்கடா. வரமாட்டேன், வரமாட்டேன். ஐயோ, ஆஹா, என் வாழ்நாளில் இப்படி ஒரு மாபெரும் விருந்தை நான் பார்த்ததே இல்லை. சாப்பிடும் போது என்ன தடங்கள்? இந்த பத்திரத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இந்த ஆண்டியிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்க ஆண்டியா அருணாச்சலம் எங்களுக்கு தெரியே. தங்கள் சித்தம் என் பாக்கியம். எங்கு தீட்ட வேண்டும்? கீழே தீட்டுங்கள். ஆ, கீழே நான் இங்க. அப்படி போடுங்க, போடுங்க. இப்ப சாப்பிடுங்க. இந்தாங்க மீன் பிடிங்க. இந்தாங்க முட்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அண்ணி வாங்க. எப்போ சீக்கிரமா வந்துருவாரு? இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆயும் காணுமே? அண்ணி, அண்ணன் மட்டும் இந்த பத்திரத்தை பார்த்தாரு, நம்மளை அப்படி பாராட்டுவாரு. ஆமா, அந்த குயில் யார் வீட்டு சொந்த மயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. அந்த உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறோம். என்னடா சந்தோஷமான செய்தி சொல்ல போறனே? நம்ம அண்ணனை கண்டுபிடிச்சுமே. அட பூண்ணாக்கு, எங்க அண்ணனை இவன் கண்டுபிடிச்சான். பாருங்க, பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கான். ஏய், நிஜமாலுமே எங்க அண்ணனை கண்டுபிடிச்சியாடா? எங்கடா எங்க அண்ணன்? உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏய், எங்க அண்ணனை கோழி குழம்பு ஊத்துனியாடி? ஊத்துனங்க. அந்த பெரட்டின கோழியை வச்சியாடி? ஏன் கையாலேயே ஊட்டி விட்டேங்க. உங்களுக்கு ஒரு எலும்பு கூட இல்ல, எல்லாம் அவரே சாப்பிட்டாரு. கோழி போனா மயிர் போச்சுடா. எங்க அண்ணன் கிடைப்பாரா? 40 ஏக்கர் நிலம் கிடைக்குமா? ரத்தத்தின் ரத்தம் என் உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்பு கவனிச்சீங்களா? அண்ணனுக்கு இல்லாத மடி இந்த மடி எதுக்குடா? எங்க என் உடன்பிறப்பு? எங்க எங்க அண்ணன்? ஐயோ, எங்க அண்ணன் அண்ணா, அண்ணா, என் உடல் பிறப்பு, என் ரத்தத்தை ரத்தத்தை காட்டுங்கடா என் அண்ணன். ஏய், வாடா. ஏண்டா படுவா ராஸ்கோல்? நீயாடா எங்க அண்ணன்? உன்னை இந்த ஊர் எல்லையிலே இருக்கூடாது சொன்னா இல்லையா? இவன் தான் கூட்டியா? இவன் எங்க அண்ணனாடா? ஐயோ, இவர் தான் அருணாச்சலம் சொன்னாரு. இங்க வரைக்கும் பத்திரத்துல கையெழுத்து போட்டுக்காரு. என்ன இது பத்திரம்? ஏண்டா என்ன, எனக்கு அமெரிக்காவே எழுதி கொடுத்தேன்னு நினைப்பா. அவன் கேட்டா நான் போட்டேன். என்ன நீ போட்டேன்? ஆசையோட சாராயம் குடிச்சிட்டு வந்தேன், கோழி குழம்பு சாப்பிடலான்னு. அத்தனை இவனுக்கு போட்டியாடி? ஐயோ, நல்ல பசி, பிரமாதமா இருந்தது. ஒரு வெட்டு வெட்டிவிட்டேன். நீ வெட்டுறது தப்பு இல்லடா, வீட்டுக்காரனா. எனக்கு நீ ரெண்டு எலும்பாது வச்சுக்கலாம். என்னடா இது? என்னடா இது? சுத்தமா நாக்க போட்டு இந்த நக்கு நக்கி இருக்க. நீ விளக்குவியாடா? படங்க, இவன் எங்க அண்ணனா? இங்க பாடுறா, இங்க பாடுறா. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர் எல்லையிலேயே ஏறக்கூடாது. ஓடுங்கடா, ஓடுங்கடா. நீ மடிச்சு குடுத்தியா? சோறு அவனுக்கு ஊட்டி விட்டியா? மடியா நீ படுக்க வச்சா? நீ அடியாய் சிக்கிறேன். நிச்சயார்த்த தட்டு எடுத்துட்டு வாங்க. இதோ தட்டை மாத்திட்டு வா, கைய வைங்க. வர்ற வெள்ளிக்கிழமை பொம்மு நாயக்கர் பொண்ணுக்கும் மார நாயக்கர் மகனுக்கும் கல்யாணம்.
எப்ப சின்ராசே, பொம்மு நாயக்கரும் மாரநாயக்கரும் ஒன்னு சேர்ந்து சம்பந்தி ஆயிட்டாங்க. 20 வருஷமா பூட்டி கிடந்த ராக்காய் கோயிலும் திறந்தாச்சு. ஊரே சந்தோஷமா இருக்கு. இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கேப்பா, ஒரு பாட்டு பாடு. இதுக்கு மேல என்ன சும்மா இருந்தேனா, உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. நீ இல்லாம என்னால பாழவே முடியாது. உனக்காக இன்னைக்கு ராத்திரி நான் கொல்லப்புறத்துல காத்துக்கிட்டு இருப்பேன். ஊரெல்லாம் அடங்குனதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம். ஒருவேளை நீ விடியத்துக்குள்ள வரலன்னா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது, பணமா தான் பார்க்க முடியும். உங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு போறமேனு விசனப்படுறியா? நான் கூடதான் என்ன ஆசையா அவளை தப்பத்தான் விட்டு பிரிஞ்சு வர. என்ன செய்யறது சின்ராசு? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னா இவங்களை விட்டு பிரிஞ்சுதானே தீரணும். அவங்களை விட்டு நாம் பிரியாமலே இருந்துட்டா என்ன சொல்ற? சின்னம்னி, இன்னைக்கு ஒத்துமையா இருக்கிற இந்த ஊரு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டா மறுபடியும் ரெண்டாகும், வெட்டுக்குத்து நடக்கும். என் சாதி சனத்தை நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க. அதனால ஊரோட சந்தோஷத்துக்காக நீங்க என்ன மறந்துட்டு மாரநாயக்கரோட மகனையே கல்யாணம் பண்ணிக்கங்க. என்ன தேடி வந்து இப்படி சொல்றதுக்கு பதிலா வீட்லயே சும்மா இருந்திருந்தனா நான் உன்னை நினைச்சு சந்தோஷமா செத்து போயிருப்பேன். நீ சொல்ற மாதிரியே நான் எத்தனை விலவியே கட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்ல மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு நான் தான் அவன் கூட வாழ்க்கை நடத்த முடியுமா? சொல்லு சின்ராசு சொல்லு. இப்போ என்னால இந்த முடிவுக்கு தான் வர முடியும். அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. இந்த ஊருக்காக நீ என்ன மறக்க முடிவு பண்ணிட்ட? ஆனா நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல சின்ராசு. உன்னை மறக்கறத விட உசுர விடுறதா முடிவு பண்ணிட்டேன். நீயாவது நிம்மதியா இருந்தி. நீங்க செத்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் உசுரோட வரக்க போறேன். போற உசுர் ஒன்னாவே போட்டோம். ஒன்னா வாழத்த முடியல, சாவலியாவது ஒண்ணு சேர்ந்துருவோம். சின்னம்மா,
அடி பாவி மகளே, வாழ மரமா வாழ வேண்டிய வயசுல பட்ட மரமா பாடையில போக துணிஞ்சிட்டியே. உன்னை தாயில்லா புள்ளைன்னு தலைக்கு மேல தூக்கி வளர்த்தேனே, இந்த கிழவிய விட்டுட்டு சாகிறதுக்கு உனக்கு எப்படி கண்ணு மனசு வந்துச்சு? அப்பத்தா எங்களுக்கு இது தவிர வேற வழியே தெரியல. அப்பத்தா வழி தெரியலையா, வாழ தெரியலையா? அப்பத்தா சாமிய நம்பாம சாதிய நம்புற இந்த ஊர்ல உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா பழக்க விட மாட்டாங்கதான். அதுக்காக இந்த ஊரை விட்டா உங்களுக்கு வேற எங்கே இடம் இல்லாமையா போயிடுச்சு. ஆமா அப்பத்தா தான் சொல்றேன், போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. இந்த புடி கண்காணாத இடமா பார்த்து போய் எப்படியாவது பழச்சுக்குங்க. ஆண்டவன் ஒருத்தர் இருந்தான் என்னைக்காவது ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிறேன். இல்லைன்னா இந்த ஜென்மத்துல நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த கட்ட போய் சேரட்டும், போயிடுங்க. சின்ராஜ் கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போடா, போ. விடியறதுக்குள்ள இந்த ஊர் சரங்க கண்ணில் பட்டுடாம இந்த ஊரை விட்டு போயிடுங்க, போயிடுங்க, போ. என்னம்மா எங்க அப்பா வந்துட போறான், போம்மா. அப்பதா ஒரே ஒரு வாட்டி அப்பதா தங்கம் நீ நல்லா இருப்பம்மா. Yeah.
பாருங்க பொம்மநாயக்கர், நீங்களும் நானும் சம்பந்தி ஆகணும்னு ஊரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. இப்ப உங்க பொண்ணு வேற மாதிரி முடிவு எடுத்துட்டான். இதுக்கு நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்களோ அதை சொல்லி பஞ்சாயத்து முடிங்க. 20 வருஷமா நானும் பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நம்ம ஊர்ல நடந்ததில்ல. அதனாலதான் என்ன தீர்ப்பு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம ஊர்ல நடந்து பெரியவங்க அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, நானும் அப்படியே நடந்துக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆளுக்காள் பேசிக்கிறதா எப்படி? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம ஊர்லயே 80 வயசானவர் பாப்பா நாய்க்கர் தான். ஆனா காது கொஞ்சம் செவிடு. அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு பாப்போம். பாப்பா நாய்க்கரே, பாப்பா நாய்க்கரே, நம்ம ஊர்ல ஒண்ணு நடக்க கூடாது நடந்து போச்சு, உங்களுக்கு தெரியுமா? சோளம் விளைஞ்சா குருவிக்கு தெரியுங்க, குமரி பொண்ணு சமைஞ்சா உறவுக்கு தெரியுங்க, ஒரு பொண்ணு வந்துங்க படிதாண்டி போயிட்டான்னா ஊருக்கே தெரியுங்க. தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு வந்து நம்ம ஊர் பஞ்சாயத்துல நிறுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தீர்ப்பு பண்றதுன்னு பொம்மு நாய்க்கருக்கும் தெரியல, நம்ம ஊர் ஜனங்களுக்கும் தெரியல. உங்க வயசுல நம்ம ஊர்ல அப்படி ஏதாவது தப்பு நடந்திருக்கா? நடந்து அதுக்கு என்ன தீர்ப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாடிங்க இதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு தப்பு நடந்துச்சுங்க. தப்பு செஞ்ச ரெண்டு பேத்தையும் பட்ட பண மரத்துல ஒன்னா கட்டி உயிரோட நெருப்பு வச்சு கொளுத்திட்டானு. அந்த தீர்ப்பை சொன்னதே நம்ம பொம்மு நாயக்கரோட அப்ப அழகசாமி நாயக்கர் தானு. அந்த காலத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அது இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? அதானே, அதுக்கா பெத்த பொண்ணுக்கு அப்ப இப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியுமா? இந்த பாரு மாறநாயக்கரே, எனக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயம்னு பஞ்சாயத்து பேசி எனக்கு பழக்கம் இல்லையா? எங்க அப்பா அழகசாமி நாயக்கருடைய ரத்தம் தான் உடம்புல ஓடுது. அவர் ரத்தத்துக்கு தான் நான் பிறந்தது. உண்மைன்னா அன்னைக்கு அவர் என்ன தீர்ப்பு சொன்னாரோ அதே தீர்ப்பு தான் நான் சொல்ல போறேன். அவங்க ரெண்டு பேரையும் பட்ட பனமரத்துல கட்டி போட்டு நெருப்பு வச்சு கொளுத்து வையா. ஐயோ, ஏதோ சின்ன சிறுசுங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக உங்க பொண்ணை தண்டிக்க வேணாம். என் பையன தண்டிச்சிருங்க, நாளைக்கு உங்க பேரு சொல்ல உங்களுக்கு ஒரு பேரும் பேச வேண்டாம் ஐயா. அதுக்காவது உங்க முடிவை மாத்திக்க கூடாது ஐயா. ஐயா பார்ப்பில, இந்த பொம்மை நாயக்கனுடைய பரம்பரை வாரிசு இல்லாம வம்சாவளி இல்லாம என்னோட அழிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா என் சாதி சனத்துடைய கௌரவம் அழியாம இருக்கணும்னா நான் எடுத்த முடிவை மாத்திக்க முடியாது, மாத்திக்கவும் மாட்டேன். நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமாடா? சின்ன
செஞ்சிருச்சுங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டுட்டாங்கப்பா. அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சா அவன் ஜாதி ஒத்துக்காது, ஊரு ஏத்துக்காதுன்னு நினைச்சீன்னா அவங்களை இப்படியே ஊரை விட்டு அடிச்சு விரட்டிடுப்பா. அதை விட்டுட்டு இப்படி இவருக்கும் இல்லாம இந்த பாவத்தை செய்யாத. அவங்களை விட்டுடுப்பா, அவங்களை விட்டுடுப்பா. என்னம்மா புரியாம பேசுற? ஊரு கட்டுப்பாட்டுக்கு உல வச்சுட்டு நம்ம சாதிசனத்தோட கௌரவத்தை சந்திச்சிருக்க வச்சு இவங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்த ஆசைப்படுவாங்க. அதுக்கு கொட்டு மேலத்தோட என்ன வாழ்த்து வழி அனுப்ப சொல்றியா? இந்த பாருமா, நான் விதைச்ச நெல்லு முள்ளா மாறிடுச்சு, அத வெட்டி எறியல என்ன தப்பு? அப்படி சொல்லாதப்பா. உன் பொண்ண நீ எப்படி எப்படி எல்லாம் வளர்த்த. அவ குழந்தையா இருக்கும் போது அவளை தொட்டில படுக்க வச்சுட்டு நீயும் பக்கத்திலேயே கட்டில் போட்டு உட்கார்ந்து பாட்டு பாடி தூங்க வைப்பியே. குழந்தை பிள்ளைக்கு சந்த கடையில துணி வாங்கினா போதாதுன்னு கோயம்புத்தூருக்கு ரயில் ஏறி போய் ஆயிரமா பணத்தை கொட்டி துணிமணி வாங்கிட்டு வந்து போட்டு அழகு பாப்பியே. உன் பொண்ணு 5 வயசுல ஆடி அசைஞ்சு நடந்து வரும்போது அவினாசி தேரே நடந்து வருதுமான்னு ஆசையா தூக்கி வச்சு கொஞ்சவையேடா. இப்படி எல்லாம் பாசத்தோட தோல் மேலை மார் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்த பொண்ணு இன்னைக்கு பட்ட மரத்துல கட்டி வச்சு எரிக்க போறேன் நடக்க முடியும். ஜாதி ஜாதி, நீ ஏன்டா இப்படி ஜாதி வெறி பிடிச்ச அலையிற? உன் ஜாதி கண்ணுக்கு தெரியுமா இல்ல கைக்கு தான் சிக்குமா? கொட்டுற மழை தண்ணி ஆத்துல விழுந்தா ஆத்து தண்ணி, கிணத்துல விழுந்தா கிணத்து தண்ணிங்கிற மாதிரி பிறக்கிற குழந்தை அங்க பிறந்தா மேல் ஜாதி, இங்க பிறந்தா கீழ் ஜாதின்னு நம்ம தான்டா பிரிச்சு பாக்குறோம். போடுற ரத்தமும் ஒட்டி இருக்கிற உசுறு எல்லாருக்கும் ஒண்ணுதான். அம்மா, நீ 1000 தான் சொன்னாலும் சரி, எங்க அப்பா அழகர் சாமி நாக்களுடைய புத்தி தான் ஏ ரத்தத்திலே ஓடுது. அன்னைக்கு அவர் என்ன முடிவெடுத்தாரோ அதே முடிவை தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஜாதி, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை இந்த உயிர் போற வரைக்கும் வச்சு காப்பாத்திய தீருவேன். வார்த்தைக்கு வார்த்தை, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து, எனக்குன்னு ஒரு மரியாதை, எனக்குன்னு ஒரு ஜாதி இருக்குன்னு சொல்றியே. முதல்ல நீ என்ன ஜாதின்னு உனக்கு தெரியுமாடா? கூப்பிட்டியே, நான் உனக்கு அம்மா இல்ல, என் புருஷன் தான் உனக்கு அப்பா. அப்படின்னா என்ன பெத்தவ யாரும் தானே கேக்குற? எங்க போற? வா இந்த நிக்கிறாளே ராமாத்தா, கீழ் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லுவியே, இவதாண்டா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவ. மனசு மாறனுங்கிறதுக்காக தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்ல. அந்த சமயத்துலதான் என் புருஷனுக்கும் இந்த ராமாத்தாளுக்கும் பழக்கமாச்சு.
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் புருஷனோட வாரிசு ராமாத்தா வயத்துல வளர ஆரம்பிச்சது. அது வெளியில தெரிஞ்சா என் புருஷனுக்கு கெட்ட பேரு வந்துடுமேன்னு ராமாத்தாளை கொண்டுட்டு போய் வெளியூர்ல தங்க வச்சேன். எனக்கு பிறந்த குழந்தையா இருந்தாத்தான் நாயக்கர் வம்சத்துல சேர்த்துக்குவாங்கிறதுக்காக நானே கர்ப்பமா இருக்கிறது மாதிரி என் வயத்துல துணிய வச்சு கட்டிக்கிட்டு ஊரையும் உறவுக்காரங்களையும் ஏமாத்தினேன். அதுக்கப்புறம் பிரசவத்துக்காக எங்க அம்மா ஊருக்கு போற மாதிரி நானும் ராமாத்தா இருந்த ஊருக்கே போனேன். அங்கதான் இந்த ராமாத்தாளுக்கு இந்த பொம்மு நாயக்கம் பிறந்தான். இன்னைக்கு நீ பாக்குற ஜாதி அந்த இன்னைக்கு நான் பாத்திருந்தேன்னா விதச்ச இடத்துல நெல்லு மலைக்கிறதுக்கு பதிலா பொம்மு நாயக்கனை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். இப்ப சொல்லுடா பொம்மு, அப்பா மேல் ஜாதி அம்மா கீழ் ஜாதி, இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த நீ என்ன ஜாதி? உனக்கு பிறந்த இந்த வெள்ளையம்மா என்ன ஜாதி? நீ அடிக்கடி சொல்லுவியே எனக்குன்னு ஒரு ஜாதி இருக்கு, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு. இப்ப எங்கடா போச்சு உன் ஜாதி அந்தஸ்து மரியாதை எல்லாம்? என்னை விட்டுட்டு போயிட்டியா? ராமாத்தா